சுற்றுச்சூழலை பாதிக்காத வண்ணம் வாழை நார் உள்ளிட்ட வாழை தொடர்பான பொருட்களை கொண்டு வீட்டு உபயோகப் பொருட்களை தயாரித்து வருகிறார் நாமக்கல்லை சேர்ந்த சுகந்தி அவருடன் நமது செய்தியாளர் துரைசாமி நடத்திய நேர்காணலை பார்க்கலாம் வணக்கம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் மோகனூர் ஒன்றியத்தில் இதில் இருக்கிறது வந்து வாழை வந்து அதிகமாக சாகுபடி பண்ணிகிட்டு இருக்காங்க அதுலேயும் பார்த்தா வாழையில் பூவன் ரசாலி அந்த இது வந்து அதிகமாக பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் வந்து எங்களுக்கு வந்து மதிப்பு கூட்டு பொருள் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று இன்னும் சுற்றுச்சூழல் வந்து பாதிக்கப்படாத அளவுக்கு ஏதாவது பொருள் பண்ணணும் அப்படின்னு பெண்களுக்காக வேலை வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ஒரு திறன் வளர்ப்பு பயிற்சியை வந்து கொடுத்து அதன் மூலமாக ஒரு பதினஞ்சு பெண்கள் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க இதனால் வந்து மற்ற சுற்றுப்புற சூழல் வந்து எங்களால் பாதிக்கப்படாது படுறதுக்கான வாய்ப்பும் கிடையாது நிறைய பொருட்கள் வந்து தயார் இருக்கோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் பண்ணினது வாழை மட்டை இருக்கு இல்லைங்களா அதில் வந்து கைவினை பொருட்கள் வந்து பண்ணணும் ஸோ அதுக்கப்புறமா மெஷினரிஸ் வந்து வாங்கிட்டு அதுலேருந்து வாழை நார் பிரிச்சு எடுக்கிறது அதுக்கப்புறம் மேட்டு வீவிங் பண்ணுறது அதுக்கப்புறமா வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணுறது பண்ணிட்டு பண்ணிகிட்ருந்தோம் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ரெண்டு ப்ராடக்ட் மட்டும் பண்ணோம் அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நூறு வகையான டிசைன்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இதுக்கும் மேலையும் எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்றதான் நாங்கள் இப்போ பார்த்துட்ருக்கோம் ஸோ இது இப்படி தான் நாங்கள் வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து ஆரம்பித்தோம் இப்போ இந்த இந்த தொழில் தொழில் முனிவர்களில் என்னென்ன பிரச்சனைகள் சமாளிக்கிறீங்க இந்த சந்திக்கிறீங்க அது எப்படியெல்லாம் நிவர்த்தி பண்ணுறதுக்கு நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா தொழில் அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறதே ஒரு பிரச்சனை தான் ஏன்னா வந்து ஒரு பெண்ணாக பெண்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃபேமிலியை பேலன்ஸ் பண்ணி கொண்டு வந்து அதுக்கப்புறமா தொழில் முனைவோராக மாறணும் அப்படிங்கிறதே ஒரு சவாலாக தான் இருந்துச்சு அப்புறம் போக போக எங்களுடைய வேலைகள் எல்லாமே பார்த்து அவங்க எல்லாம் புரிஞ்சுட்டு வேலை வந்து வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ரென் பண்ணிகிட்ருக்கோம் வெளியிலலாம் போகும்போது ஸ்டால்ஸ் வந்து அதிகமாக ப்ரமோட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த ஸ்டால்ஸ் போகும்போது பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் மற்ற ப்ராடக்டை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் விலைவாசி வந்து இது கூடுதலாக தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து பழைய டிஸ்ட்ரிக்ஸில் டிஸ்ட்ரிக்ஸில் ஸ்டேட்ஸில் இந்த மாதிரி எல்லாம் ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ வந்து வெளியில் ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் அந்த மாதிரி எல்லாம் ஸ்டே பண்ணும்போது இங்கே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற மகளிர்கள் அவ்வளோ பேருக்கும் சின்ன சின்ன குழந்தைங்கள் அப்புறம் படிக்கிற பசங்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க அப்போ அவங்க வந்து ஃபேமிலியில் வந்து வெளியில் அனுப்ப மாட்டாங்க அப் அப்புறம் அங்கே போய்ட்டு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது ஆனால் அங்கே போனால் தான் நமக்கு அந்த வருமானம் கிடைக்கும் ஸோ இது எல்லாமே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறது பெரிய சிரமமாக தான் இருக்குது இதுவே வந்து ரெகுலர் ஆர்டர்ஸ் அந்த மாதிரியெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சிக்கல் எல்லாம் எங்களுக்கு இல்லாமல் இருக்கும் ஸோ மெயினாக நாங்கள் பார்த்தது அந்த பிரச்சனை தான் அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங்கு அந்த மார்க்கெட்டிங்கில் வந்து ப்ரொடக்ஷன் வந்து எப்படி பண்ணுறது எவ்வளோ பண்ணுறது அப்புறம் அதை கொண்டு போய் எப்படி சேர்க்குறது இது எல்லாமே மார்க்கெட்டிங் பிரச்சனை வந்து இருந்துட்டு தான் இருக்குது ஸோ மற்றது இது ரெண்டு தான் மெயினாக வந்து இந்த ரெண்டு பிரச்சனை தான்